ஒரேன் டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் எங்களோட அலுவலகத்துக்கு முள்ளத்தீவு மல்லார் பிரதேசத்திலிருந்து ஒரு வயது முதிர்ந்த ஐயா அவர்கள் வந்திருந்தார். அவருடன் நாங்கள் உரையாடும் போது ஒரு பதட்டமான ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அது என்னவென்று சொன்னால், அவருடைய மகன் வந்து காணாமல் போய் 4 மாதங்களாகியும் இன்று வரை அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது வந்து தெரியவில்லை. அது தொடர்பாகத்தான் அவர் எம்முடன் வந்து கதைத்திருந்தார். தொடர்ந்து நாங்கள் அந்த ஐயாவோட கதைத்து கொண்டிருக்கும் போது இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு உணர்வில வந்து அவர் தன்னை அறியாமல் அழுது புலம்பினது வந்து எங்கள் எல்லோருடைய மனதுகளையும் வந்து சிதறடிக்க வைத்திருக்கிறது. இது பற்றி அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்கணும். என்னுடைய பேர் சண்முகந்தராசா. என் சொந்தம் மல்லாவி, வடக்கு மல்லாவி. எனக்கு 3 பிள்ளைகள். மனைவி நோயப்பட்டு நடக்க முடியாத நிலையில் இருக்கிறான். 2 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும். 1 ஆம்பளை பிள்ளை என்னை விட்டு கையை விட்டு வெளியேறிட்டார். 1 ஆம்பளை பிள்ளை ஆள் வாய்ப்பேச முடியாத நோயால் பாதிக்கப்பட்டவர். 11/7/2023 ஆளை வீட்டிலேருந்து வெளியேறு, நான் இல்லாத இடத்த வெளியில் வந்த இடத்த ஆளை கடத்தி கொண்டு போயிடணும். அதை கொண்டு ஒரு ஆட்டோவில் கொண்டு போனதாக ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ வீட்டிலே இருந்த மகன் என்னோட 41 வயது, அவர் தர்மசீலன் பேர். அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர், ஆனால் வாய் பேச மாட்டார். அப்படி இருக்கிற நேரத்தில் வீட்டிலே இருந்து என்னோட இருந்த இடத்த வெளியே வந்த இடத்த மாட்டை கழிச்சு கொண்டு வெளியில் வந்த இடத்த வே திட்டமிட்டு கடத்தி கொண்டு போயிருக்கிறான். நான் ஆளை காணவில்லைன்னு சொல்லி பரடங்களும் தேடி ஆலங்குளம் காணும் மூலமாக 6 நாள் சகல சுற்றப்பட்டமாக காடுகள் தேடி தங்களோடு தேடி ஒரு இடம் கிடைக்கல. பின் அந்த சந்தகத்தில் வேணுன்றால் இவர் கடதம் கேட்டெடுத்து தரமாட்டேன்னு சொன்னது, அது அந்த கடத்த துன்பப்பட வேண்டிய சொன்னது. இப்போ 3 பேர் வந்து சொன்ன கடத்த துன்பப்பட வேண்டும். மல்லாய் போலீஸுக்கு அறிவித்து மல்லாய் போலீஸ் நடவடிக்கை மாத கணக்கு வச்சு இழுத்துக்கொண்டு இருந்தவர். எந்த முறை படம் எடுக்கல கொள்ளையில். பிறகு மனிதனாளுக்கு அறிவித்து யாழ்ப்பாணம் மனிதனாளுக்கு போய் சொல்ல அவை சொன்னேன்டா பவனியாக தான் கேட்டது. பவனியாக போச்சுனவர் பவனியாக போனிடத்த பவனியாக எஞ்சிய முறப்பாட்டை எடுத்துக்கொண்டு மன்னாரிலான் எங்கட ஏரியாவுக்கு மன்னார் சொல்லி மன்னாரை கொண்டு போனான். மன்னார் போனிட்டு தான் மன்னார்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று தந்து அதே வழக்கை முறப்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒரு லெட்டர் ஒன்று தந்து ஜிஏட்டை எங்கட ஜிஏட்டை கொடுக்க சொல்லி அரசாங்க அதிபர்கிட்ட கொடுக்க சொல்லி தந்த இடத்த அந்த கருத்தை கொண்டே கொடுத்து தான் எஸ்பியும் எஸ்பியாக்கள் வந்தவர் வந்து எங்களின் விசாரணை செய்து போட்டு மல்லையா போலீஸ்க்கு அறிவிக்கிற முடிஞ்சது. மல்லையா போலீஸ் அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மீண்டும் நான் திருப்பி போய் மல்லையா போலீஸை கேட்டால் அவை அப்படி இப்படி ஒன்றுக்கு மனிதன் சொல்லி நடத்தேன். இப்போ என்னென்னா மனிதனுக்கு எனக்குறி சிலவரால் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எந்த மருமகன்ற சந்தேகப்பட்ட மருமகன்ற வீட்டில் ஆள் இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று எனக்கு கிடைச்சது. இதே நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேக நபர்கள் 3 பேர் இருக்குன்னு சந்தேகம் பண்ணிக்கலாம். மல்லையா போலீஸை முறைப்பாடு கொடுத்துறான். அதுலேயும் ஒரு சந்தேக நபர் வீட்டில் இவர் இப்போ இருப்பதாக அளவட்டியில் இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சி எங்கள்கிட்ட டிஎஸ் மூலமாக இப்போ கிடைச்சினா டிஎஸ் உடனே ஒரு லெட்டர் அடித்து தந்தவங்க இதை கொண்டு தெளிவாக டிஎஸ்கிட்ட கொடுக்க சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்த இடத்த தெளிவாக டிஎஸ் உடனே அந்த ஏரியா ஐஎஸ்ஐ கூப்பிட்டு அந்த இடத்த போய் பார்க்க போனால் 3 மாத காலம் போய் அந்த வீடு போட்டுப்பட்டிருக்கும். அங்கே ஆக்கள் இல்லைன்னு சொல்லி ஜிஎஸ் தகவல் தந்திருக்கிறான். ஆனால் என்ன பிரச்சனைதான் இன்றைக்கு சந்தேகம் மட்டும்தான் இப்போ அவையில் எனக்கு விதானம் செய்தான்றதை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கட்டமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டால் என் பிள்ளையை காலையிலன்னு அந்த அடிப்பட இடத்துல ஒரு நபர் எனக்கு சொன்னவர் கேட்டார். சந்திராஜாஞ்சவா அந்த வழக்கு கோர்ட்ஸோட கச்சேரியில் விட்டுட்டு பேசாமையே நான் ஒரு 5 லட்சம் ரூபா காசு வேண்டியதெல்லாம் இதை பார்த்து கொண்டு வந்தேன். நான் அவரை பேச வேண்டி பேசி போட்டு விட்டுறான். ஆனால் அந்த 5 லட்சம் ரூபா காசு சந்தனவர் நான் அடையாளம் காட்டணும் அடையாளம் காட்டுறோம் நான் பிரச்சனை இல்லை. ஆனால் அவற்றை பேர் பெறான் வழக்கம் சொல்ல மாட்டேன் அடையாளம் காட்டுறேன். அவர் மூலமாக இதுக்கு எந்த மேட்சையும் சாட்சியுள்ளோம். அந்த 5 லட்சம் ரூபா காசு தர வேண்டியது என்ன காரணம் அப்போ இவைக்கு அவைக்கும் உடந்தே இருக்கின்றதை நான் யோசிக்க வேண்டியா இருக்குது. என்னென்று கேட்டால் அவர் வந்து ஏன் 5 லட்சம் ரூபா காசு தரணும் 500,000 ரூபா அது விஷயம் வேறு. 5 லட்சம் ரூபா காசு தரையேக்க இந்த வழக்கு வழக்கு கோடு கச்சேரி வேண்டாம் வழக்கு வெட்டு வெட்டு சொல்லி கேட்டெடுத்த எனக்கும் அவர்லேயும் ஒரு சந்தேகம் ஏற்படும் இருக்கு. நான் இப்போக்கு சந்தேகம் மட்டும் சொல்லி திருப்பி போய் 9/3 கச்சேரியிலேருந்து போய் மறுபடியும் இருந்தால் அப்புறம் தான் 3/3 முறைப்பாட்டு எடுத்தவை. ஆனால் அதுவும் நடைமுறைப்படுத்தல போய் கேட்டு அங்கே எங்கே அங்கே எங்கே நான் கேட்டது கோர்ட்டுக்கு விட சொல்லி அதுவும் ஆளை கூப்பிடாமல் இல்லை விசாரிக்காமல் இல்லை விடாமல் இல்லை
ஆனால் இப்போ என்ன பிரச்சனைட்டால் அதே நிலப்பாடில் இருக்க எங்களோட மகன் எங்களோட மருமகன் வீட்டு சகோதரி வீட்டை இருப்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சது. அந்த தகவலுக்காக தான் நான் இப்போ வந்து எங்களோட டிஎஸ்ஓட போய் காய்ச்சான். டிஎஸ்ஓட டிஎஸ்ஓனா நீங்கள் பொறிச்சு போகண்டா, நீங்கள் பொறி மத ஆணாக்குழு கொடுத்த முறையில் மத ஆணாக்குழுக்கும் ஆரம்பிக்கலாம். அப்போ மத ஆணாக்குழு சொல்லி தான் டிஎஸ் மூலம் போய் தான் அங்கே டிஎஸ்ஓட தொடர்பு உள்ள சொல்லி அதே நிலப்பாடில் நான் இப்போ வந்து தொடர்பு கொண்டுருக்கேன். ஆனால் இதுதான் பிரச்சனைடா, மல்ல போலீஸ் வந்து ஒரு பக்கம் சார்பாக நடந்து கொண்டுருக்கு. நான் போய் கேட்டு கடைசியாக பண்ணணும் எனக்கு மடித்து சொல்லியும் அதையும் சரிவரையில்லை. ஆனால் இப்போ இதுதான் பிரச்சனை, இந்த பிள்ளை எங்கும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் எனக்கு சந்தேகம், சந்தேகம் பண்ணினா உறுதியாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவை தான் பிள்ளையை வச்சுருக்கிறேன். காரணம் என்ன, அந்த வீடு வீட்டிலே ஆக்கள் இல்லை. இன்றைக்கு தெளிப்பட ஏஓ மூலமாக டிஎஸ் இல்லை, ஏஓ மூலமாக அவையிட்ட ஜிஎஸ்ஐ கூப்பிட்டு ஜிஎஸ் மூலமாக அந்த வீட்டை போய் பார்வையிட்ட போது வீடு மாதக்கணக்கில் பூட்டி இருப்பதாக இஎஸ் வந்து இஎஸ் ஆரம்பிச்சிருக்கிறா டிஎஸ்எக்கு. அதுலேருந்து டிஎஸ்என்ஆர் கூட சந்தேகப்படையணும். எந்த பிள்ளையும் மீண்டும் தருவோம், ஆனால் அவை தான் ஆக்கள், வேறு விதம் இல்லை. இப்போ மூன்று பேர் தான் சந்தேகநபர்கள் என்று நான் உறுதியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அடுத்து எந்த பிள்ளையும் மீண்டும் தருவோம். இது காரணம் என்னென்றால் எனக்கு மனைவி படுக்க, நான் எனக்கு கிட்னி வருத்தம், அதோடு இன்னொரு பிள்ளை கையை விட்டுட்டது, ஒரு பிள்ளை கரண்ட் அடித்து மோசம் போயிட்டது. அந்த கரண்ட் அடித்த பிள்ளைன்றதாலே தான் இந்த பிரச்சனை உருவானது. ஆன முறையில் என்ற பிள்ளையை நான் வீட்டு தச்சு தான் கேட்குறேன். எனக்கு மூன்று பேரில் சந்தேகம் பண்ணி சொல்லி மல்ல பொருள் முறைப்பாடு கொடுத்தான். அந்த முறைப்பாடு என்ன சரியான முறையில் நான் முறைப்படுத்த இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற முறையில் இன்றைக்கு நான் துன்பப்பட்டு கொண்டு எனக்கு பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. வேறு பிள்ளையில் ஒரு பிள்ளையில் கையை விட்டுட்டுது, ஒரு பிள்ளை மோசம் போயிட்டுது, ஒரு பிள்ளை இப்படியா இப்படியே காடாக போய்விட்டான். அதில் மேலே என்ன பிரச்சனை இருந்தால் எந்த பிள்ளையும் எங்கேயாவது போயிட்டு தருவோம். காரணம் என்றால் நாங்கள் தற்கொலை இறங்கி பல முயற்சி எடுத்தும் அதால தடை செய்யப்பட்டு தடுத்துப்பட்டு கொண்டிருக்கோம். இதுவரை நேரம் வந்து ஐயாண்ட வேதனை ஆனந்தத்தை வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த ஐயாட மகன் வந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு குடும்பத்தோட ஒன்றிணைந்து மீண்டும் சந்தோஷமாக வாழணும் குடும்பத்தோடு என்றுதான் எம்மது எல்லோருடைய பிரார்த்தனையாக இருந்துள்ளது. அந்த வகையில் வந்து உரிய அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து மிகவும் விரைவில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்கள் எங்களுக்கு கௌசல்.